சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்கிற படம் தான் இந்தியன் 2. லைகா நிறுவனம் தயாரிக்கிற அந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறாரு. இதில் ரகுல் பிரீத் சிங், காஜல் அகர்வால், சித்தார்த், பிரியா பவனி சங்கர் உட்பட பலருமே நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பெரும்பாலும் முடிஞ்சிடுச்சு. இந்த படத்துடைய கிராஃபிக்ஸ் ஒர்க் தான் இப்போ அமெரிக்காவில் பயங்கர ஃபாஸ்டாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் முக்கிய வில்லனா எஸ்ஜே சூர்யா நடிச்சுட்டு இருக்கதா ஒரு தகவல் வெளியே வந்தது. ஆனால் இதை படக்குழு உறுதிப்படுத்தவே இல்லை. இந்த நிலையில் மார்க் ஆண்டனி படத்தில் விஷாலோட நடிச்சிருக்க எஸ்ஜே சூர்யா சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூ ஒன்றில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க கேம் சேஞ்சர் படத்துலையும் எஸ்ஜே சூர்யா தான் வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சங்கரோட நண்பன் படத்தில் அவர் நடிச்சிருந்தார். லியோ படத்துக்கு அப்புறம் விஜய் நடிக்கிற படத்தை வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணுறாரு. விஜயோட 68வது படமான இதை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் விஜய் ரெண்டு கேரக்டரில் நடிக்கிறதா கூறப்பட்டது. ஒரு விஜய்க்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்க இருக்கிறதாவும் இன்னொரு கேரக்டருக்கு ஜோடியாக ஸ்னேகா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தில் மூணு கேரக்டரில் விஜய் நடிக்கிறப்பதா தகவல் வந்திருக்கு. அதாவது அப்பா, மகன் மற்றும் வில்லன் வேடங்கள்லையும் அவரே நடிக்கிறதா சினிமா வட்டாரங்களில் ஒரு பேச்சு பரவிக்கிட்டு இருக்கு. இதை படக்குழு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த நிலையில் வெங்கட் பிரபு, ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி, ஆக்டர் விஜய் எல்லாருமே கடந்த வாரம் அமெரிக்கா போயிருக்காங்க. அங்கே கலிஃபோர்னியாவில் உள்ள கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் என்ற கம்பெனியில் விஜயோடைய தோற்றத்தை வித்தியாசப்படுத்த 3D VFX டெக்னாலஜியில் அவரோட உடம்பை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்க நினச்ச கேரக்டரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்து டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரஜினி தலைவன் தலைவன் தான் அந்த மாதிரி நமக்கு தலைவன் தலைவன் தான் தொண்டை தொண்டை